நான் என்றும் வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, நாகை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பண்பாடு, யாராவது வணக்கம்னு சொன்னால் திருப்பி சொல்லணும். நான் வணக்கம்னு சொன்னேன், நீங்கள் ஒரு 1000 பேர் இருக்கிறீங்க, எல்லாரும் ஒரே நேரத்தில் வணக்கம்னு சொன்னால் கலவர மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாரும் ஒரு கை தட்டிட்டீங்கன்னா நான் அதை வணக்கம்னு சொல்லிடுவேன். நடுவர் ஏற்கனவே சொன்னார்ல, அப்பப்போ கை தட்டணும்னு. ஒன்றும் இல்லைங்க, கை தட்டுறது அதாவது யுஎஸ்ஏல இப்போ அமெரிக்காவில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் ஆராய்ச்சியில், அடிக்கடி கை தட்டினீங்கன்னா இந்த நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு 10 வருஷம் ஆயுசு அதிகரிக்குமா. அப்புறம் உங்கள் இஷ்டம். இதை ஏன் நான் அமெரிக்காலன்னு சொன்னேன்னா அப்போ தான் நம்புவீங்க, இங்கேன்னு சொன்ன நம்ப மாட்டீங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப அற்புதமாக பேசினாங்க சகோதரி. ஏதோ மார்கோபோலோ, ஏதோ நாகை மாவட்டத்தில் சுனாமி வரும்போது இந்த மாதிரி பக்கத்தில் நின்று பார்த்த மாதிரி ஒரு மணல் கூடு இருந்தது. அது வந்து 2 நாள் முன்னால் தான் சமூக வலைதளத்தில் படித்தாங்களாம், பொய்யா இருக்கும். ஏன்னா சமூக வலைதளத்தில் வர்றதில் பாதியாக தான் திடீர்னு இவ்வளோ பெரிய எலும்பு கூடு, இதுதான் ராவண எலும்பு கூடுன்னு போட்டான். அதுக்கும் லைக்ஸ் வரும், அதெல்லாம் கவலை இல்லை சார். மொத்தமாக சொல்கிறார், எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது இருக்குது. நம்மளுடைய நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடுக்கு, நம்மளுடைய புத்தாழ்த்தனத்துக்கு சமூக வலைதளம் கொடுமை. தூங்கி எழுந்துக்க முடியலங்க, காலையில் எழுந்து வாட்ஸ்அப்பை தரதா 60 பேர் குட் மார்னிங் சொல்கிறான். இவெல்லாம் எப்போ எழுந்துக்கிறானே தெரியல. நான் நினைக்கிறேன் அலாரம் வச்சு எழுந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு மறுபடியும் தூங்கிறானுங்க. 60 பேராக குட் மார்னிங் சொல்கிறது, சரி பரவாயில்ல. சில பேர் வெறும் குட் மார்னிங்னு விட மாட்டாங்க சார், வேறு ஏதோ எழுதியிருப்பாங்க, அந்த புள்ளி தெரியும். வேறு ஏதோ இன்ஃபர்மேஷன் போல இருக்குதுன்னு தட்டிட்டோம் வச்சுங்களேன், 10 நிமிஷம் கழித்து ஃபோன் அடிக்கிறான், நான் குட் மார்னிங் சொன்னதை நீ பார்த்த, ப்ளூடிக் தெரியுது எனக்கு, ஏன் நீ திருப்பியும் குட் மார்னிங் சொல்லலைன்னு. 60 பேருக்கு குட் மார்னிங் சொல்லி நான் எப்போங்க ஆஃபீஸுக்கு போகிறது? இது பரவாயில்லைங்க, காலங்காலையிலங்க, விடிய காலையில் முதல் வார்த்தை நாளை என்பது நிச்சயம் இல்லை, இன்றே சிரி. நம்ம பொழப்பு தான் ஏற்கனவே சிரிக்குது, இதில் தனியாக சிரிக்கிறது, இதெல்லாம் ஒரு வாசகமாக தெளிவாக அனுப்புவான். எனக்கெல்லாம் ஜுரமே வந்துடுங்க. வியாழக்கிழமை ஆனால் சில பேர் பார்த்துக்கிறீங்களா, பாபா படத்தை அமிச்சுட்டு இதை 10 பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணு, நல்லது நடக்கும்னு போடுவான். அனுப்பலைனா அது வந்து சஸ்பென்ஸாக விட்டுருவான். நாம்ளும் மனுஷன் தானங்க, என்ன ஆக போதோ, பயந்து 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 10 பேருக்கு அனுப்பிச்சோம். வெள்ளிக்கிழமை துர்கா 5 பேருக்கு அனுப்புனான். சனிக்கிழமை அனுமான் 50 பேருக்கு அனுப்புனான். நான் லேட்டாக போய் அன்னைக்கு நல்லா நாளுன்னு நினச்சி போய் மெமோ வாங்கினேன், முடியலை இவங்கக்கிட்ட. இந்த யூடியூப் நம்ம பேசுகிறதேங்க, நம்ம 1 ஹவர் பேசுகிறோம் எங்கேயோ, அதை எடுத்து அதை 30 பகுதியாக்கி அதை அவனுக்கு பிடிச்ச தலைப்பை கொடுத்து நம்மளை நாசம் பண்ணி, நிஜமாக தான். அன்றைக்கி நானே பார்க்குற பயந்துட்டேன், பொண்டாட்டிக்கே பயப்படாதவன் அப்படின்னு என் ஃபோட்டோ போட்டு வச்சுக்கிறேன். நான் ஆக்சுவலாக அது ஒரு இலக்கியத்தில் ராவணனை பற்றி சொன்னேன், என் ஃபோட்டோ போட்டு வச்சுக்கிறான். என் ஒய்ஃபு பார்த்துட்டு கேட்குது, இப்போ இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டியா நீ? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். எல்லாரையும் பயமுறுத்தக்கூடாது, விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற சமூக வலைதளமாக இருந்தால் பரவாயில்ல. எப்பவுமே பயமுத்துனா நம்மளை ஒரு பிபி ஏற்றின நிலையிலேயே வச்சுருக்க கூடாது. 2வது தடுப்பூசியை போட்டு வந்தேன் சார், அன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கான் சார். ஊசி போட்டு உடனே உங்களுக்கு ஜுரம் வரணும், வரலன்னா ஊசியில் ப்ராப்ளம்னு அர்த்தம். இப்போ போலி ஊசியும் கிடைக்கிறதாம், இது வேற சார், நம்ப மாட்டீங்க, எனக்கு ஜுரம் வரல. இதை படித்த உடனே பிள்ளையாருக்கு வேண்டிக்கினே, கண்டிப்பாக எனக்கு ஜுரம் வரணும்னு, ஜுரம் வரணும்னு என்னை பிள்ளையார்கிட்டயே வேண்ட வச்சவன் வந்தான் சார். கருத்து சுதந்திரம் எல்லாரும் சொன்னாங்க, எங்கள் சார் கூட சொன்னார், ஒருத்தர்கிட்ட போய் ஃபோட்டோ எடு வித் பர்மிஷன். இப்போ நான் வரேன், ஆட்சியர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் சார் ப்ளீஸ் சொல்லணும், எம்எல்ஏக்கிட்ட ஃபோன் சார் ப்ளீஸ் சொல்லணும். நடுவர் அப்படி கிடையாது, ஒரு 4000 ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கின்னு விஐபி யார் வந்தாலும் கிட்ட தோளோட கோல் போட்டு அந்த வேர்வை நாத்தத்தோட சார் அப்படின்வான். நம்ம மூஞ்சி எப்பவுமே நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க, இல்லை கொடுக்கலனா அதை தட்டி விட்டா அவர் பேர் செல்ஃபி சிவகுமார்னே வச்சுட்டானுங்க பாவம்.
நம்மளுக்கு என்ன கூட ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கான்ஸ்டபிள் அப்போ தான் அவர் டியூட்டிக்கு வந்திருக்காரு. நான் டயர்டாக ட்ரெயினுக்கு போகிறேன், மூஞ்செல்லாம் சோகமாக இருக்குது. அவர் டிப்டாப்பாக வந்தார், டியூட்டிக்கு வந்திருக்காரு சார். ஒரு செல்ஃபின்னாரு, யூனிஃபார்ம் மூட இருக்கார். சரிண்ணா, எனக்கு என்னென்னா அவர் டிப்டாப்பாக இருக்கார் கான்ஸ்டபிள், நான் வந்து ரொம்ப டல்லாக இருக்கேன். அவர் 6 அடிக்கு இருக்கார், ஜிம்முக்கு போவார் போல இருக்குது, நம்ம பாவமாக இருக்கோம். இவர் பக்கத்தில் எப்படி ஸ்டைலாவது நிற்கணும் என்ன பண்ணேன், சுவாமி விவேகானந்தர் மாதிரி நிற்கலான்னு இப்படின்னு சார். அது தப்பா சார், அவர் டக்குன்னு பண்ணுறாரு. என்ன சார், அக்யூஸ்ட் மாதிரி கை கட்டி நிற்கிற கையை கீழே போலீஸ்காரில் அவர் லாங்குவேஜ், அக்யூஸ்ட் மாதிரி நிற்கிற கையை கீழே போட்டு ஃப்ரீயாக நில்லு சார்னாரு. முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இன்றைக்கி 400 சமையல்காரங்க இருக்காங்க, அது அது வீட்டிலேருந்து அது அதுக்கு தெரிஞ்சுது, சமையல் சமையல் சமையல், ரொம்ப கஷ்டம். அன்றைக்கி என் ஒய்ஃப் சிக்கன் பிரியாணின்னா உட்கார்ந்தேன், பார்த்தா ஊர்க்கா நாத்தடிக்குது. நீ சிக்கன் பிரியாணி ஏன் ஊர்க்கா நாத்தடிக்குதுன்னு, இது ஆவக்கா சிக்கன் பிரியாணின்னு நான் சொன்னேன். உனக்கு தான் செய்ய தெரியாதம்மா அப்படின்னேன். யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கினேன்னு ஊன்னு ஏறிச்சு எனக்கு. யூடியூப்பில் யாரை பார்த்து கற்றுனேன், வனிதா விஜயகுமார்ன்னு கம்முன்னு சாப்பிட்டேன். இல்லைன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். எதுக்கு இதெல்லாம் பிரச்சனைன்னு சார், உண்மையிலேங்க ரொம்ப சிலதெல்லாம் மனசாட்சி மனித நேயமே இல்லாமல் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கு. மனித நேயமே இல்லைங்க. இப்போ பிரபல தமிழ் நடிகை மரணம், திரைப்பட உலகம் கண்ணீர் அஞ்சலி, நம்ம சில பேர் மைண்டில் வச்சுருப்போம், போனால் பரவாயில்லையேன்னு. ஏன்னா இருந்து நடித்து உயிர் எடுக்கிறதுக்கு போகலான்னு. பார்த்தா விறுவிறுன்னு போய் பார்ப்போங்க, பார்த்தா 99 வயசு, அது பியூ சின்னப்பா கூட நடிச்ச ஆயா, அது போல இன்னும், அது போனா என்ன போலனா என்ன, உயிர் எடுக்கிறானுங்க சார். சிலதெல்லாம் நல்லதா கெட்டதானே தெரியலங்க. ஒரு வலைதளம் எப்பொழுதுமே நல்லதாக இருக்க வேண்டும், நல்லதா கெட்டதுன்னு தெரியல. ஸ்கூட்டர் வைத்திருப்பாரா, ஜாக்கிரதை, ஸ்கூட்டரை இப்படி தான் திருட்டுகிறார்கள்னு காமிக்கலாம் சார். 4 நிமிஷம் ஓடுது, ஒரு கைநட்டிக்கு கொண்டா நிற்குது, ஒரு 2 பேர் எப்படி திருடுறான்னு 4 நிமிஷம் வீடியோ எடுத்து அமைச்சிருக்கான். எனக்கு என்னென்னா, ஸ்கூட்டர் வச்சுருக்கிறவங்கள ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறானுங்களா, இல்லை எப்படி ஸ்கூட்டர் திருடுறதுன்னு ஆன்லைனில் சொல்லி கொடுக்குறானுங்களா, புரியல. ஏண்டா 10 நிமிஷம் அதை எடுக்கிறிய, அதுக்கு நீ போலீஸ்கிட்ட அவனை பிடிச்சி கொடுக்கலாம்ல, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ஒரு 3 நாள் 3 நாள் ஒரு வீடியோ பார்க்குறேங்க, ஒரு சின்ன பாப்பா அது சொல்லுது, குளிச்சுட்டு பல் விளக்கிட்டு தான் சாப்பிட்ணுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கு எங்கள் அம்மா வேணாம், எங்கள் அம்மாவை மாற்றணும், குழந்தை சொல்லுது. இது உண்மையிலேயே அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே சொன்னால் கூட சொல்லிட்டேங்க. அதை வீடியோ எடுத்து போடுறதுல என்ன நன்மை இருக்குது, எதிர்காலத்தை நீங்கள் எப்படி நாசமாக்குறீங்க? அம்மாவை மாற்றுன்னு சொல்கிறது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய செயலா? ஆக்சுவலாக அந்த குழந்தையோட அப்பா ரெடி பண்ணியிருக்கான் அதை, அவனுக்கு தான் அம்மா மாற்றணும், அதை பாப்பா மூலமாக சொல்லியிருக்கான். ஒன்றும் இல்லை, ஆப்கானிஸ்தானில் உண்மையிலேயே உணவு பஞ்சம், உண்மையிலேயே உணவு பஞ்சம். ஐநா சபை சொல்லுது இந்தியா கிட்ட கொஞ்சம் கோதுமை கொடுங்கன்னு. ஒருத்தர் எழுதுனா சார், இது என்ன ஒரு சாதாரண இன்ஃபர்மேஷன், ஆப்கானிஸ்தானில் உணவு பஞ்சம், இந்தியா கொடுக்க போகுது, இந்தியா எல்லா நாட்டுக்கும் கொடுத்துது. அதுக்கு இவன் எழுதுனா, ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த கஜினி முகமது தான் இந்தியாவில் இருக்கிற கோயிலை இடித்தான், சிவன் சொத்து குலநாசம், நன்றி அப்படின்னு போட்டான். ஏ எதுக்கு எதிராக எழுதுற, ஏன் எழுதுற சார்? மூட நம்பிக்கையை வளர்ப்பது உண்மையிலேயே சமூக வலைதளம், உண்மையிலேயே. இந்த போன பொங்கலுக்கு 2 நிமிஷத்தில் முடித்து விடுகிறேன், போன பொங்கலுக்கு நல்லா போச்சு, திடீர்னு ஒருத்தன் கிளப்பி விட்டான், இந்த பொங்கல் பிறந்ததில் ஆம்பளைங்க உயிருக்கெல்லாம் ஆபத்தான். அவன் போட்டான், அது பாராடாய் பாராடாய் மெட்ராஸ் ஃபுல்லாக போயிடுச்சு. நல்ல காலம் எனக்கு வரல, ஆனால் என் தங்கச்சி பல்லாவரத்தில் இருக்குது, அதுக்கு வந்துட்டுக்குது. என்னது ஆம்பளைங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னா, பெண்கள் வீட்டு வாசப்பல்ல அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்படின்னு. என் தங்கச்சி சும்மா இல்லாமல் அதை படிச்சுட்டு என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிச்சு, லேண்ட்லைனு. என் ஒய்ஃப் ஃபோன் எடுத்துது, என் ஒய்ஃபு ஃபோன் எடுத்து அப்படின்னு வச்சுது. அந்த ரெண்டு ஊம் வச்சு வச்சு தான் எங்கள் சைடு ஆளுன்னு அர்த்தம். யார் மாண்ணேன், உங்கள் தங்கச்சி அப்படின்ச்சு. என்ன வாண்ணேன், ஒன்றில் ஆம்பளைங்க உயிருக்கெல்லாம் ஆபத்தானேன், அகல் விளக்கு ஏற்றணுமா பெண்கள்லாம் ஒய்ஃபு, அது உன் தங்கச்சி சொல்லிட்டாங்கன்னு சமையல் ரூம் உள்ளே போகிறா. எனக்கு இவன் என்ன ஏற்றுவாளா இல்லையா? அப்புறம் நான் போய் கிட்ட போய் கேட்டேன், நீ ஏற்றுவியானே, உங்கள் தங்கச்சிக்கும் வேலை இல்லை உங்களுக்கும் வேலை இல்லை, போங்க அப்படின்னா. சார் உண்மையில் பயந்துட்டேன் சார், அது பொய்யன்னு தெரியும் சார், இருந்தாலும் மனுஷன் இல்லை, அது இல்லாமல் உயிர் நம்புது சரியா அப்படின்னு சொன்னேன். இல்லடி இப்போ சொன்னாங்களேண்ணே,
உன் தங்கச்சி சொல்லி எது நடந்துருக்குது இதுவரை, நடக்குதா பார்க்கலாம். அதாவது நடக்குதா பார்க்கலாம், உயிர் வருதா இல்லையா? உயிர் எழுந்து வேற வழியில் இவ்வளவு இனிமேல் இவகிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. அப்புறம் என் தங்கச்சிக்கு நானே ஃபோன் பண்ணேன், ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அகல் விளக்கு ஏற்றுறது ஒய்ஃபு தான் ஏற்றணுமா இல்லை அவங்கவுங்கள ஏற்றிக்கலாமா சார்? உயிர் முக்கியம் சார், நம்ப மாட்டேங்க. நானே விளக்கு ஏற்றி உட்காந்து அணைய போதேன்னு வாசப்பில் கன்னத்தில் கை வச்சு உட்காந்துருந்தேன். உண்மையிலேயே ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஒரு புதிய ஒரு சமூக வலைதளம் உங்கள் வருகிறது என்றால் உண்மையிலேயே அது நன்மைதான் என்றால், ஏன் காவல்துறையில் ஜீரோ கிரைம்னு தனியாக ஒரு கிரைம் டிபார்ட்மெண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க? ஏன்னா அது அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். எப்பவுமே நம்மளுடைய மக்களுடைய ஈஸியாக கிடைக்கிறதுல எது கெட்டதோ அதை தான் நிறைய எடுத்துப்பாங்க. ஆக சமூக வலைதளங்களினால் சில நன்மைகள் உண்டு, ஆனால் மோசமான கொடுமைகள் அதிகம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் ஒரு தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, ரெண்டு சைடையுமே நீங்கள் கேட்டீங்க. நல்லது இருக்குது அப்படிங்கிறத கொடை அப்படிங்கிற கட்சி உங்களுக்கு சொன்னாங்க, கொஞ்சம் கெடுதல் இருக்குது அப்படிங்கிற செய்தியை கொடுமை அப்படிங்கிற கட்சி சொன்னாங்க. இது ரெண்டு தாண்டி ஒரு பகுதியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, அதை மட்டும் நான் சொல்லிட்டேன்னா விஷயம் முடிஞ்சு போச்சு. ஒன்று, இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள், சவுண்ட் குறைச்சிருக்கு சார், சவுண்ட் குறைக்கணும். சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள், அவங்கள பற்றி ஒரு ரிசர்ச் என்ன சொல்கிறாங்க, சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் இளைஞர்கள் 65% பேர் அவர்களை பற்றி அவர்களே பெருமைப்பட்டு கொள்ளுகிறார்கள். அதாவது ஒரு ஈகோ, நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. சரி, 41% இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எண், 65% மக்களுக்கு அந்த மாதிரியான எண்ணம் இருக்கிறது. ஆனால் 41% இளைஞர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் அறிமுகமாகும் நட்பு இருக்கு இல்லையா, 41% இந்த நட்பு மூலமாக அதிக கஷ்டங்களுக்கு உள்ளாகிறார்கள். ஏன்னா முன்ன பின்ன தெரியாத நண்பர்கள், பக்கத்தில் நேரில் பார்த்ததில்லை, வெறும் சமூக ஊடகம் மூலமாக வருகிற நட்பு, அது 41% அவர்களை பாதிக்கிறது. 25% இளைஞர்கள் ஆரோக்கியம் இல்லாத, யாருக்கும் பயனளிக்காத வாக்குவாதங்களில் ஈடுபடுகிறார்கள். யூஸ்லெஸ் ஆர்கியூமெண்ட்ஸ், அவங்க கருத்து பரிமாறிக்கிறது பயனற்ற ஒரு கருத்து பரிமாற்றம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஒரு செல்ஃபோனில் ஒரு தகவல் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அது யாருக்கு பயன்படும், எவ்வளவு அவசியமான ஒன்று அப்படிங்கிற வ்யவஸ்தை, அது இல்லாமல் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார். இப்போது இந்த சபையே ஒரு நிறைந்த சபை, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார், மாவட்ட ஆட்சித்தலைவர், இன்னும் பல்வேறு பிரமுகர்கள் பல பேர் வந்திருக்கிறாங்க. எதுக்காக இதை எடுத்து நடத்தணும்? ஒரு பயனுடைய தகவல் ஒருவருக்கு போகணும், மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதால தான் ஒரு ஊடகத்தில் பதிவு பண்ணுறாங்க, ஒரு ஊடகத்தில் அதை ரெக்கார்ட் பண்ணி எல்லா பக்கமும் கிடைக்கும்படியாக பண்ணுறாங்க. அப்படின்னா உருப்படியான பயனுடைய கொள்முதல் பண்ணி கொள்ளக்கூடிய நல்ல செய்திகள் அதன் வழியாக போகணுமா இல்லையா? எந்த விதமான பயனும் இல்லாத செய்திகளை பரிமாறுவதால் என்ன பயன் இருக்கிறது? கடைசியாக மோகன சுந்தர் சொன்னார் பாருங்க, நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தகவலை அனுப்பிச்சிடுறாங்க, அதை பின்பற்றவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல, எதிர்க்கவும் முடியல அப்படின்னு. இதை கூட விட்டுடுங்க, நான் எல்லாம் ரிசர்ச் ஓரியன்டாகவே சொல்கிறேன். பொதுவாக மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்கிறோம், மனத்தில் வந்து ஒரு தாழ்வான ஒரு நிலை, இது யாருக்கு அதிகம் இப்போ உலகத்தில் ஏற்படுதுன்னா சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறவர்களுக்கு மன அழுத்தமும் மன உளைச்சல் நோயும் அதிகப்பட்டு இருக்கிறது. மற்றவங்களுக்கு இல்லை, இப்போ கிராமத்தில் இருக்கிறாங்களே எல்லாம் பயன்படுத்தாத மக்கள், அவங்க சௌக்கியமாக இருக்கிறாங்க, மன உளைச்சல் அவங்களுக்கு இல்லை, ஆனால் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் மனசில் குறித்து வச்சுக்கணும். சமூக ஊடகங்களால் நன்மை இல்லாமல் இல்லை, ஒரு புயல், ஒரு கொரோனா, ஒரு ரத்தம் தேவைப்படுது, இந்த குரூப் பிளட்டு வேணும் அப்படின்னா அப்படி போட்ட மாத்திரத்தில் ஒரு 20 பேர் ஆஸ்பத்திரியில் வந்து அந்த குரூப் பிளட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. ஒரு கொரோனா காலம், உடனே ஒரு செய்தி அனுப்ப முடியுது, அந்த வீட்டுக்கு சாப்பாடு போகணும்பா அப்படின்னா அந்த வீட்டுக்கு எப்படியா யாராவது கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்றாங்க. ஒரு புயல் வரப்போகுது, அந்த புயல்லேருந்து காப்பாற்றணும், இல்லை புயலில் அத்தனை பேருக்கு அழிவு வரப்போகுது, உடனடியாக அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த சமூக வலைத்தளங்கள் பயனுடையதாக இருக்குது. அது இன்னொரு கோணத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இப்போ ரெண்டு தரப்பையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வரும்போது
இது அவ்வளவு அத்தியாவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி நான் படித்தேன். ஒரு தாத்தா ஒரு பேரன் ரெண்டு பேரும் உட்காந்துருக்குறாங்க. அந்த பேரன் தாத்தா கிட்ட கேட்குறான், தாத்தா உங்கள் காலத்துலலாம் இன்டர்நெட் இல்லையா, ஸ்மார்ட் ஃபோன் இல்லையா, ஃபேஸ்புக் இல்லையா, வாட்ஸ்அப் இல்லையா, இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எப்படி வாழ முடிஞ்சது, உங்களால் இதெல்லாம் இல்லாமல் எப்படி வாழ முடிஞ்சது? அவர் அதுக்கு பதில் சொன்னார் பாருங்க, அதான் டாப்பு. ஏ தம்பி, அன்பு, உண்மை, நேர்மை, மனிதாபிமானத்தோடு கூடிய மரியாதை எதுவுமே இல்லாம உங்களால வாழ முடியுதுன்னு சொன்னா வாட்ஸ்அப்பும் எதுவும் இல்லாம எங்களால வாழ்ந்திருக்க முடியாதான்னு கேட்டாரு. அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனிதாபிமானமே இல்லாம யார பத்தி வேணாலும் தவறான தகவலை போடுறாங்களா இல்லையா? அவர் சொன்னார் பாருங்க, செத்து போயிட்டாருன்னு போடுறான். உனக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா நீ பேக் பண்ணி அனுப்பிச்சுடுறத, அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு உடனே ஒரு செய்தி. எத்தனை தடவை தான் சாவார் ஒருத்தர், ஒரு 15 தடவை ஒருத்தரை பத்தி போட்டா அது என்ன நியாயத்தோட சேர்த்தி? மனிதாபிமானம் இல்லை, மனதில் நேர்மை இல்லை. இப்ப அதைவிட ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டா, குடும்பத்துக்குள்ளேயே சார் ஒருத்தருக்கொத்தர் கருத்து பரிமாறுவது, முன்னெல்லாம் உட்காந்து சாப்பிடும் போது பேசலாம், வீட்டில் சாப்பாடு முடிச்சுட்டு பேசலாம். நான் வந்ததுக்கு ரெண்டு விஷயம் சொல்லிட்டு போறேன். குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டில் ஒத்துமை இருக்கணும்னா சேர்ந்து சாப்பிடுங்க. என்னுடைய பணிவான வேண்டுதல், குறைஞ்சபட்சம் உங்க வீட்டில் ஒத்துமை இருக்கணும்னு ஆசைப்பட்டா ஒருவேளையாவது வீட்டில் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுற பழக்கத்தை வச்சுக்குங்க. அவங்க ஒரு நேரத்துக்கு சாப்பிடுவான், இவன் ஒரு நேரத்துக்கு சாப்பிடுவான், இருக்கட்டும், எவ்வளவோ கஷ்டம் இருக்கு. முடியுமானா ஒரு குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னா ஒரு வேளையாவது சேர்ந்து சாப்பிடணும். உங்களால ஒரு வேளை சேர்ந்து சாப்பிட முடியலையா, ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே அன்னைக்காவது எல்லாரும் வீட்டில் ஒன்னா உட்காந்து சேர்ந்து சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது, ரெண்டாவது, நீங்க எத்தனை விதமான மத நம்பிக்கை உள்ளவரா இருந்தாலும் வீட்டில் சேர்ந்து சாமி கும்பிடுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க. சேர்ந்து இறைவனை கும்பிடுகிற பழக்கம், சேர்ந்து சாப்பிடுகிற பழக்கம் இருக்குமானா ஒரு குடும்பத்தினுடைய அன்பையும் பாசத்தையும் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு போய் விடலாம். அந்த குறைஞ்சபட்சம் அந்த ஒரு செய்தியாவது நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொய், வதந்தி இதெல்லாம் பரப்புறதுக்கு சமூக வலைத்தளங்கள் பெரிய உதவி பண்ணுது. என்ன வார்த்தை? பெரிய உதவி பண்ணுது. நீங்க நம்புனா நம்புங்க. நான் ஒரு புள்ளி விவரம் படித்தேன். கொரோனா வந்தது இல்லையா, தகவல்கள் உலகம் முழுக்க எவ்வளவு பரிமாறி இருக்குன்னு ஒரு புள்ளி விவரம் எடுத்திருக்கிறான். அதாவது கொரோனா பத்திய தவறான செய்திகள், இது அதுக்கு மருந்து, இது வந்து அதை கேட்கும், இந்த மாதிரிலாம் புள்ளி விவரம் எடுத்து 9000 செய்திகள், தவறான செய்தி உலகம் முழுக்க பரிமாறி இருக்காங்க. எதுல? இந்த வாட்ஸ்அப் மாதிரி ஊடகங்கள்ல. இது சாப்பிட்டா சரியா போயிடும், அது சாப்பிட்டா வராது, அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. கொரோனா பத்திய சயின்ஸுக்கு சம்பந்தம் இல்லாத, முழுமையாக நிரூபிக்கப்படாத உண்மைகள் அப்படின்னு பரவப்பட்ட செய்தி, 9000 செய்தி வந்து, உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஆய்வு இது, 9000 செய்திகள் உலகம் முழுவதும் பரிமாறப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற செய்தி தான் வருத்தமானது. அதில் 90% செய்திகள் இந்தியாவில் பரிமாறப்பட்டிருக்கின்றன. கொரோனா பற்றிய தவறான தகவல்கள் மக்கள் பரிமாறிக்கொண்டதில் 90% தவறான செய்திகள் இந்தியாவில் பரிமாறிக்கொள்ளப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணுவீங்க சார்? வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்ததுன்னா அது உண்மையா உண்மை இல்லையானே பார்க்காம அப்படியே அடுத்த ஆளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறான். அது என்ன? முந்தா நாள் எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சார் சார் ஒரு வாட்ஸ்அப்பில். நான் என்னெல்லாம் விவரம் சொல்ல முடியாது. இப்போ ரெண்டு மதங்களுக்கு இடையில கலவரம் ஏற்படுறதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக மெசேஜ் அனுப்பிச்சுட்டு போயிடலாம். அவர் ஒரு குறிப்பிட்ட மதம் சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த குறிப்பிட்டவங்களை இப்படி நடத்தினாங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சார். நான் உடனே அவர் நம்பரை கூப்பிட்டேன். கூப்பிட்டு, எந்த பள்ளிக்கூடம், பாதிக்கப்பட்டவங்க யார், இந்த செய்தி உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் முதல்ல நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? அவர் சொன்னார், இதெல்லாம் நீங்கள் கேட்டால் எனக்கு நீ அனுப்பிச்சிருக்கிற, நீ தான் எனக்கு பொறுப்பு. இப்போ நான் இதை போலீஸுக்கு அனுப்ப போகிறேன். ஏன்னு கேட்டால் நீ எனக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்கிற, ஒரு தவறான செய்தி நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கு இவர் தகவல் கொடுத்துருக்கிறாரு, காவல்துறைக்கு நான் அனுப்பி இப்போ அதை நடவடிக்கை எடுங்கன்னு நான் சொல்ல போகிறேன். உனக்கு இந்த தகவல் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன், மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கங்க என்னை மாட்டி விட்றாதீங்க, மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கங்க என்னை மாட்டி விட்றாதீங்க. இரண்டு மதங்களுக்கு இடையில் கலவரம் உண்டாக்கும்படியான பொய்யான செய்திகளை அனுப்புவது என்பது பாவத்தில் தலையாய பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? நம்ம தப்பான செய்தி அனுப்புகிறோம், நமக்கு தெரியவே தெரியாது அப்படி நடந்ததா நடக்கலையா எதுவுமே தெரியாது. நம்ம பாட்டுக்கு ஒரு செய்தியை தட்டி விட்டோம்னா எத்தனை 1000 பேருக்கு போகும், ஊரே பத்திக்கிட்டு தெரியாதா? சார், இந்தியாவில் மகாத்மா காந்தி சுடப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை சொல்லணும். அந்த நேரத்தில் மவுண்ட் பேட்டன் வைஸ்ராயா இருக்காரு,
மவுண்ட் பேட்டன் இந்த நியூஸ் சொல்றதுக்கு முன்னாடி சொன்னார், மகாத்மா காந்தி சுடப்பட்டார், சுட்டவர் அப்படிங்கிறதுக்கு இதை சொல்லி சொல்லு அப்படின்னார். ஏன்னு கேட்டாங்க, உளராத, மகாத்மா காந்தியை யார் சுட்டதுன்னு தெரியாம போச்சுன்னு சொன்னா ஊர் பத்தி எரியும். அவர் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் சொல்றாரு, இன்னாருங்கிறத சொல்லி சொல்லு செய்தி சொல்லும் போது அப்படின்னு. ஒரு நியூஸ்ங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட், 10% பர்ஃபெக்டா போகணும், இல்லாட்டி மக்களுக்குள்ள கலவரம் வந்துடும். இதை பத்தி கவலைப்படுறோமா? நமக்கு வாட்ஸ்அப் வந்ததுன்னா அப்படியே அடுத்த ஆளுக்கு ஃபார்வர்ட் பண்றோம். அதை ஒருத்தன் கிண்டல் பண்ணியிருந்தான் சார், எது வாட்ஸ்அப்பை கிண்டல் பண்ணியிருந்தான் சார் ஒருத்தன். எப்படி? நமக்கு கீதாச்சாரம்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு அவன் போட்டிருக்கிறான். உனக்கு வந்தது உனக்கு மட்டும் அனுப்பியது அல்ல, அது உலகத்துக்கே சொந்தமானது. உனக்கு வந்ததாலேயே அது உனக்கு சொந்தம் ஆகிவிடாது. எதன் வழி வந்ததோ அதன் வழி அனுப்புவதே வாட்ஸ்அப்பின் தலையாய கடமை. கடமையை செய், பாராட்டை எதிர்பார்க்காதே. உன் கடமையின் பலனை வாட்ஸ்அப்புக்கு அர்ப்பணித்து விடு. எது உன்னுடையதோ அதை நீ அனுப்பிய உடனேயே அது இன்னொருவனுடையதாக மாறிவிடும். எது உன்னுடையதோ நீ அனுப்பிய உடனேயே அது இன்னொருவனுடையதாக மாறிவிடும். எதுவும் உன்னால் புதிதாக யோசிக்கப்படவும் இல்லை. எனவே அலட்டி கொள்ளாமல் உன்னுடைய கடமையை சரியாக செய். எதை நீ அனுப்பினாயோ அது உனக்கே திரும்பி வரும், எரிச்சல் அடையாது. இங்கு எவர் பதிவையும் எவரும் படிப்பதும் இல்லை, மதிப்பதும் இல்லை. இதுக்கு வாட்ஸ்அப் கீதைன்னு பேர் வச்சிருக்கிறார். இது இப்படி சுத்தி அப்படி சுத்தி ஏன் அனுப்பிச்சோம் என்ன அனுப்பிச்சோன்னு தெரியாமல் திரும்ப நமக்கே வந்து சேருது. இதனுடைய உண்மையை வெரிஃபை பண்ணாம நாம ஒரு தகவலை ஒருவருக்கு அனுப்பலாமா? உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், உங்களுக்கு யாராவது வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் அனுப்பிச்சா அவரை திருப்பி கூப்பிடுங்க, நீ அனுப்பிச்சிருக்கிறியா, இந்த செய்திக்கு நீ பொறுப்பேத்துக்கிறியா, நீ எனக்கு ஒரு தகவல் அனுப்பிச்சிருக்கிற அதுக்கு நீ பொறுப்பேத்துக்கிறியான்னு கேளுங்க. இந்த வாட்ஸ்அப் குப்பைகளாக பரவுவது நின்று போய்விடும். இதுக்கு நாம தான் இன்னைக்கு சபதம் ஏற்றுக்கணும். யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சா அவர் ஃபோனில் கூப்பிட்டு, உனக்கு இது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனா, தெரியுமா, இதை இன்னொருத்தருக்கு அனுப்ப முடியுமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். இந்த கல்ச்சர் நம்ம நாட்டில் டெவலப் ஆகும். ஆனால் மக்கள் இந்த கருவிக்கு அடிமை ஆயிட்டாங்களா இல்லையா? செல்ஃபோன் ஏதோ ஒரு கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸுக்கு அடிமை ஆயிட்டாங்களா இல்லையா? இதுக்கு ஒரு ஒரு செய்தி படிச்ச பாருங்க. ஒரு ஸ்கூல் டீச்சர் நோட்புக் திருத்திட்டு இருக்கிறாங்க, திடீர்னு அழுகுறாங்க. ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, அவரை லேப்டாப்பில் என்னமோ நோண்டிக்கிட்டே இருந்தார். அவர் இப்படி திரும்பி ஒய்ஃபை பார்த்துட்டு, எதுக்கு அழுகுற அப்படின்னு. இல்லை, ஒரு குழந்தை ஒரு கட்டுரை எழுதியிருக்கு, அதை படித்த உடனே எனக்கு அழுக வந்துருச்சு. என்ன எழுதியிருக்கு? நீ யாராக விரும்புகிறாய் அப்படின்னு கட்டுரை தலைப்பு கேட்டிருக்குது. அதுக்கு அந்த குழந்தை எழுதியிருக்கு. என்ன நீ யாராக விரும்புகிறாய்னு கேட்டதுக்கு அது என்ன எழுதியிருக்கு? நான் அடுத்த பிறவியிலாவது ஒரு செல்போனாக பிறக்க வேண்டும். அந்த குழந்தை எழுதுது, அடுத்த பிறவியிலாவது ஒரு செல்போனாக இருக்க பிறக்க வேண்டும், அப்போதுதான் என் அம்மாவின் மடியில் அதிக நேரம் இருக்க முடியும். ஏன்னா ஒரு அம்மா எப்பவுமே செல்போன் நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, குழந்தைய கொஞ்சத்துக்கு நேரம் இல்லை. அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய ஏக்கம் பாருங்க, எனக்கு அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்குமானால் நான் செல்போனாக பிறக்க வேண்டும், அப்போதுதான் என் அம்மாவின் மடியில் நான் அதிக நேரம் இருக்க வேண்டும். இதை படித்த உடனே எனக்கு அழுக வந்துருச்சுங்க. உடனே அந்த ஹஸ்பண்டுக்கும் அழுகுச்சு, அவருக்கும் உங்க மாதிரி ஆகிப்போச்சு. யார் எழுதியிருக்கா அவ்வளோ பிரமாதமான? நம்ம பொண்ணு தான். எதுக்காக சொல்ல வரேன், ஒரு செல்போனில் நம்ம கவனம் செலுத்துகிற நேரம் நம்ம குழந்தைகள், நம்முடைய பேர குழந்தைகள், அவர்களோடு நமக்கு நேரம் செலுத்துவதற்கான வாய்ப்பு இல்லையே. மனிதர்களை நாம் தொலைத்து விடுகிறோமே. அப்போ இந்த கருவி உலகத்தை ஆட்டி படைக்கிறது அப்படிங்கிறது உண்மையா பொய்யானா? கண்டிப்பாக ஆட்டி படைக்கிறது. இப்போ நான் தீர்ப்புக்கு வந்துடுறேன், ஒரே ஒரு அளவுகோல் சொல்கிறேன், நீங்களே அந்த தீர்ப்பை என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கோங்க. ஐயா, ஒரு பொருளை வந்து நல்லது கெட்டதுன்னு எங்கேயாவது வரையறை பண்ண முடியுமா? இந்த பொருள் கெட்டது, இந்த பொருள் நல்லதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அந்த பொருளை எப்படி பயன்படுத்துகிறார்களோ அதை பொறுத்து தான் நல்லது கெட்டதுங்கிறதே இருக்கு. நான் இதை ஒரு இலக்கிய உதாரணத்தில் சொல்கிறேன். சாபம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறோம், வரம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறோம். இது வரம், கடைச வரம், இது சாபம்னு சொல்கிறோம். இப்போ நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? பல பேருக்கு வரங்கள் சாபங்களாக மாறி இருக்கின்றன, சாபங்கள் வரங்களாக மாறி இருக்கின்றன. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? தசரதர் வேட்டைக்கு போகும்போது யாரோ ஒரு பையன் கமண்டலத்தில் தண்ணி இப்படி எடுக்கிறான், அந்த கலபுல கலபுல சவுண்டை கேட்டு யானை ஏதோ தண்ணி குடிக்குதுன்னு அம்பு விட்டுட்டாரு. அந்த பையன் இறக்க போகிறான். அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், எங்கள் அப்பா அம்மாவுக்கு கண் இல்லை, அவங்களுக்கு குடிக்க தண்ணி நான் எடுக்க வந்தேன், நீ அம்பை என் மேலே விட்டுட்டு ஒரே ஒரு உதவி பண்ணு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தண்ணியை கொண்டு போய் கொடுத்துடு
அவங்க குடிச்சதுக்கு அப்புறமா நான் செத்து போயிட்டேங்கிற விஷயத்த சொல்லு, இல்லாட்டி தண்ணி குடிக்காமே அவங்க செத்து போடுவாங்க, தண்ணியை கொடுத்துட்டு சொல்லு. தசரதர் யோசிக்கிறார், தப்பு பண்ணிட்டோம், சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு போய் அந்த கண் இல்லாத முனிவருக்கு அந்த தண்ணீரை அப்படி ஊற்றுறார். அந்த முனிவர் மகா கெட்டிக்கார், கண் இல்லை, இவன் கை கிட்டக்கு போன உடனே அந்த கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னார், நீ என் மகன் இல்லைன்னார். நீ என் மகன் இல்லை, உன் கையில் சந்தன வாசனை வீசுது, என் பையன் நான் பட்னியாக இருக்கும்போது எங்கேயோ சாப்பிட்டுட்டு தாம்பூலம் போட்டு சந்தனம் பூசிட்டு வரமாட்டான், உன் கையிலேருந்து சந்தன மனம் வீசுது, நீ யாருன்னு சொல்லு அப்படின்னார். வேற வழி இல்லாமல் தசரதன் சொன்னால், நான் தான் தசரத சக்கரவர்த்தி, இந்த மண்ணை ஆளுகிற மன்னன், இந்த மாதிரி உன் பிள்ளைய நான் அம்பு விட்டேன், அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. அந்த முனிவர் என்ன சொன்னார் தெரியுமா, அடப்பாவி என் பிள்ளைய கொண்டுட்டியா, நான் எப்படி என் பிள்ளைய பிரிஞ்சு இப்போ துடிக்கிறேனோ அதே மாதிரி உனக்கு சபிக்கிறேன், சபிக்கிறேன், நீ உன் பிள்ளைய பிரிஞ்சு இதே மாதிரி உனக்கு சாவு வரட்டும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்தார். இதுக்கு சாபம்னு தானே பேரு, சாபம்னு தானே பேரு. இந்த சாபத்தை கொடுத்தோன்னே தசரதர் சிரிச்சார், சிரிச்சாரு. ஏன் சிரிக்கிறேன், எனக்கு இது வரைக்கும் புள்ள இல்லை, புள்ள பிறக்காதுன்னு பல பேர் சொல்லிட்டாங்க, இப்போ உன் சாபம் உண்மையாகிறதுக்காகவாவது எனக்கு ஒரு புள்ள பிறக்கும்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒரு நல்ல மனுஷன் சாபம் பொய்யாவாது, இந்த சாபம் உண்மையாகிறதுக்காகவாவது எனக்கு ஒரு புள்ள வந்து பிறக்கும் இல்லை, அப்போ எனக்கு புள்ள பிறக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லை, நீ சாபம் தான் கொடுத்த, எனக்கு அது வரமா ஆயிடுச்சுன்னா. இதுதான் சார் வாழ்க்கை, யாரோ கொடுத்த சாபம் கூட வரமா மாறலாம். சில பேருக்கு வரம் கொடுத்துருப்பாங்க சாபம் ஆயிடும், என்ன எலெக்ஷன்ல சீட்டு கொடுத்துருப்பாங்க அதுவே ப்ராப்ளம் ஆயிடும். வரம் தான் சாபமா மாறல, சாபம் தான் வரமா மாறல. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், சபம் வரம் என்றும் சாபம் என்றும் ஒன்று இல்லை, அதை நீ எப்படி உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறாயோ அதை பொறுத்து தான் உனக்கு அது வரமா சாபமா என்று தீர்மானிக்கிறது. அதனால இவங்க சொன்ன மாதிரி அது வரமாவும் இருக்கு, இவங்க சொன்ன மாதிரி அது சாபமாவும் இருக்கு. ஆனா உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறவன் சரியானபடி உபயோகப்படுத்தி கொண்டால் இந்த துன்பத்தில இருந்து வெளியில வர முடியும். அப்போ உபயோகப்படுத்திக் கொள்வதுனா என்ன, அதை மட்டும் நான் இப்ப சொல்லி தீர்ப்ப முடிகிறேன். எந்த விஷயத்தையுமே உங்களுக்கு அடிமையா நீங்க பயன்படுத்திக்கணுமே ஒழிய, காரு, விமானம், சொத்து, நிலம், எதுவா வேணாலும் இருக்கலாம், எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அதை அடிமையா பயன்படணுமே ஒழிய, எந்த காலத்திலையும் நாம ஒரு பொருளுக்கு நாம் அடிமை ஆயிடவே கூடாது. நாம் அடிமை ஆயிட்டோம்னா வாழ்க்கை போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா அந்த பொருளை பயன்படுத்தி கொண்டோம்னா நாம எஜமானனா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எஜமானனா இருக்கிற வரை சமூக வலைத்தளங்களால் உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. நீங்கள் அடிமைகளாக மாறிய கணத்தில் அவை உங்களை ஆட்டிப்படைக்க தொடங்கி விடுகின்றன. இவ்வளவுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். நீங்க அதுக்கு எஜமானனா இருக்கிற வரையில எவ்வளவு நேரம் பார்க்கணும் பார்த்துட்டு ஆஃப் பண்ணுவீங்க, அப்படியே அந்த நெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. யாருக்கு பெல் அடிச்சாலும் சில பேர் அவன் போன் எடுத்து பார்ப்போம், யாருக்கு பெல் அடிச்சாலும் அவன் போனை பார்ப்பான், ஒண்ணுமே இல்லாட்டி கூட வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு இதுக்கு போயிட்டு இமெயிலுக்கு போயிட்டு திரும்பி போனுக்கு வந்து பார்த்துட்டு திருப்பி 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 இதையே அப்படியே நோண்டிக்கிட்டே உட்காந்துருப்பான். அப்போ என்ன ஆயிட்டான், இவன் சைக்கலாஜிக்கலா அதுக்கு அடிமை ஆயிட்டான் அப்படின்னு அர்த்தம். குடி எப்படி போதையாகி பிரெயினில் வந்து ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு பகுதியை ஆக்கிரமிக்குதோ, அப்படி இன்னைக்கு செல்போன் உட்பட சமூக வலைத்தளங்கள் ஒரு சாம்பல் பகுதியை மூளையில் ஏற்படுத்துது அப்படின்னா. இப்போ நான் வந்ததுக்கு ஒரு எஜுகேஷன் நான் பண்ணிட்டு போகணும்ல, இப்போ சொல்கிறேன் பாருங்க, எப்படி நம்ம அடிமையாகிறோங்கிறதுக்கு தேர் ஆர் த்ரீ ஸ்டேஜஸ். நீங்கள் கணினியை அல்லது செல்போனை அல்லது இந்த மாதிரி சமூக வலைத்தளத்தை உங்கள் அடிமையாக வச்சுருக்கிறீங்களா, நீங்க அதுக்கு அடிமை ஆயிட்டீங்களாங்கிறதுக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்டுக்கு எப்படி போறதுன்னு சொல்ற பாருங்க. நம்பர் ஒன், உங்கள் நேரத்தில் அதிக நேரத்தை நீங்கள் செலவிட தொடங்கி இருக்கிறீர்கள் என்றால், அந்த விஷயத்துல உங்கள் நேரத்தில் அதிக நேரத்தை நீங்கள் செலவிட தொடங்கிறீர்கள் என்றால் அதன் மீது உங்களுக்கு ஈடுபாடு வந்திருக்கிறது என்ற அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஈடுபாடு, அது உங்களுக்கு விருப்பமாயி போச்சு, ஈடுபாடு வந்திருக்கிறது என்ற பொருள். ஆனால் ஈடுபாடு இடிபாடுகளை உண்டாக்குவது இல்லை, ஈடுபாடு இடிபாடுகளை உண்டாக்குவது இல்லை, ஈடுபாடோட முடிஞ்சு போயிடும். செகண்ட் ஸ்டேஜ், எந்த விஷயத்தில் அதிக நேரம் செலவிட தொடங்குகிறீர்களோ அதற்கு உங்களுக்கு ஈடுபாடு வந்து விட்டது என்று பொருள். இது நம்பர் ஒன். டூ, அந்த விஷயத்தில் மட்டுமே அவர் கவனம் செலுத்த ஆரம்பித்தால், இதுதான் செகண்ட் ஸ்டேஜ், அந்த விஷயத்தில் ஈடுபாடுங்கிறது தாண்டி அந்த விஷயத்தில் மட்டுமே அவருக்கு ஈடுபாடு என்று தொடங்க ஆரம்பித்தால்
அவர் மெல்ல மெல்ல அடிமையாக தொடங்கி இருக்கிறார் என்று பொருள். நீங்க எங்க அடிமையாறீங்கன்னு கேட்டா அதுலயும் அதிக நேரம் செலவிடுறதுல இல்ல, அது மட்டுமே உங்களை ஆக்குப்பை பண்ண ஆரம்பிக்குது பாத்தீங்களா, அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. அப்ப நீங்க அந்த அடிமைத்தனத்தை நோக்கி போறீங்க அப்படின்னு அர்த்தம். மூணாவது ஸ்டேஜ், நீங்க பெர்ஃபெக்டா அடிமை ஆயிட்டீங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன, வேறு எதிலுமே அவருக்கு கவனமே இல்லை என்றால் அவர் போதையாகி அடிமையாகவே ஆகிவிட்டார் என்று பொருள். ஸோ இந்த மூணு ஸ்டேஜில் நீங்க எந்த ஸ்டேஜ்னு நீங்க தான் பார்த்துக்கணும். நான் தீர்ப்பு சொல்றதுக்கு யோகியது இல்லை, ஏன்னா ஒருத்தருக்கு பச்சை விளக்கு எரியுது, ஒருத்தருக்கு ஆரஞ்சு விளக்கு எரியுது சிக்னல்ல, ஒரு சில பேருக்கு செவப்பு விளக்கு எரியுது. இப்போ உங்க வண்டி எங்க நிற்கிதுன்னு நீங்க பாருங்க. வெறும் ஈடுபாடு உடையவராக இருந்தா தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஆனால் அதை தவிர வேற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வமே இல்லை அப்படின்னு அதில் மட்டுமே கவனம் செலுத்த ஆரம்பித்தா நீங்கள் அடிமையாக தொடங்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதை தவிர வேற எதிலையுமே எனக்கு நாட்டமே இல்லைன்னு சொல்லிட்டா நீங்கள் போதையாகி அடிமையாகி விட்டீர்கள் என்று பொருள். அடிமை ஆகாத வரை சமூக வலைத்தளங்கள் கொடை, அடிமை ஆனவர்களுக்கு கொடுமை. இதான் தீர்ப்பு. நன்றி.